புல்லட் ட்ரெயின்ஸ் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபாஸ்டஸ்ட்டான ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் மெத்தட் அப்படின்னா என்னென்னா நாம் வந்துட்டு ஏர்க்ராஃப்ட் அதாவது விமானம் மூலமாக பயணம் பண்ணுறதை நம்ம சொல்லுவோம். அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த புல்லட் ட்ரெயின்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிவேகமான ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் மெத்தட் வந்துட்டு நமக்கு கொடுக்குது. ஸோ இந்த வீடியோவில் புல்லட் ட்ரெயின்ஸ் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றியான தெளிவான விளக்கங்களை வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்டெப்த்தான விளக்கங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் புல்லட் ட்ரெயின்ஸை பற்றி கார்த்திக் ராஜா மூலமாக வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு நம்ம பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்டெப்த்தான எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா புல்லட் ட்ரெயின்ஸை பற்றின ஒரு மேலோட்டமான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம். இந்த வீடியோவில் இன்டெப்த்தான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ புல்லட் ட்ரெயின்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதோடைய மேக்ஸிமம் அதாவது வேர்ல்டு ரெக்கார்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 603 km/h அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோடைய வேர்ல்டு ரெக்கார்டு புல்லட் ட்ரெயின்ஸில். ஸோ இந்தியாவில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 2023 இப்போ வந்துட்டு புல்லட் ட்ரெயின்ஸ் வந்துட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏப்ரல் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 2023 வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ புல்லட் ட்ரெயின்ஸ் அதாவது மேக்னெட்டிக் லிவிடேஷன் ட்ரெயின் அதாவது மேக்லேவ் ட்ரெயின் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா மேக்னெட்டிக் லிவிடேஷன் பிரின்சிபல் மூலமாக பார்த்திங்கன்னா இது ஒர்க் ஆகுது. மேக்னெட்டிக் லிவிடேஷன் அண்ட் அட்ராக்ஷன் இது மூலமாக தான் ஒர்க் ஆகுது. மேக்னெட்டிக் லிவிடேஷன் அப்படின்னா காந்தத்தின் விளக்கும் பண்பு, அட்ராக்ஷன் அப்படின்னா ஈர்க்கும் பண்பு அப்படின்னு சொல்லலாம். இது மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒர்க் ஆகுது. அவ்வளோ பெரிய ட்ரெயினாக இருந்தாலும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதில் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சின்ன பேசிக்கான ஒரு பிரின்சிபல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் ரொம்ப பேசிக்கான ஒரு டெக்னாலஜிஸ் என்ன அப்படின்னா ஒரு கண்டக்டரை வந்துட்டு நம்ம கரண்ட் சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா அது வந்துட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டாக மாறும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சவுத் போலும் சவுத் போலும் அதாவது ஒரே மாதிரி இருக்கிற போல்ஸ் வந்துட்டு அப்போஸ் பண்ணும், மாறி மாறி இருக்கிற போல்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அட்ராக்ட் ஆகும் அப்படிங்கிறது இதெல்லாம் ரொம்ப பேசிக். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒர்க் பண்ண போகிறாங்க. ட்ரெயின் போகிற ட்ராக்கில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி ட்ரெயினுடைய அடிப்பாகத்துலேயே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ ரெண்டு இடத்துலையுமே மேக்னெட்ஸ் இருக்கிறதுனால வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயின் வந்துட்டு கொஞ்சம் மிதக்கும். அதாவது 10 mm வந்துட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா அதோடைய ஒயர் அதிகமாகும் காற்றுல. இதனால் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரெயின் வந்துட்டு மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும், ஏன்னா அது மிதக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிதக்கக்கூடிய இந்த புல்லட் ட்ரெயின்ஸில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது எங்கேயுமே இருக்காது. ஸோ அதாவது உராய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக இருக்கக்கூடிய ட்ரெயின்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மெட்டலில் வந்துட்டு அந்த சக்கரம்லாம் இருக்கும் இல்லையா, இதில் வந்துட்டு மெட்டலில் சக்கரம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா காற்றுல மிதக்குது. இதில் வந்துட்டு ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது எங்கேயுமே இருக்காது. அதனால் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்லோ பண்ணுறப்ப வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஸ்பீடாக போகிறத வந்துட்டு குறைக்கிறதுக்கான அந்த ஒரு லாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த உராய்வு மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த எனர்ஜி லாஸ் ஆகும். அந்த லாஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்காது. ஆனால் ஒரே ஒரு இடத்துல வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷன் இருக்குது. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா காற்றுல. இந்த ட்ரெயின் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக போகாது இல்லையா, காற்றை கிழிச்சிக்கிட்டு தானே போகுது. அப்போ காற்றை கிழிச்சிக்கிட்டு போகிறப்ப வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த காற்று கூட வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெயின் வந்துட்டு உராய்வை ஏற்படுத்தும். இந்த ஒரே ஒரு இடத்துல தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த உராய்வு அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 10 mm ஹைட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்துட்டு ஃப்ளோட் ஆகிட்டுருக்கும். ஸோ ட்ராக்கில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயினில் இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ட்ராக் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கைட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த கைடில் இருக்கக்கூடிய நார்த் போல் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய இந்த நார்த் போல் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்போஸ் பண்ணும். இதனால் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி தள்ளிவிடும். அதே நேரத்தில் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சவுத் போல் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த நார்த் போல் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணும். இதுமா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரும். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெயினு முன்னாடி வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயினு கொஞ்சம் மூவ் ஆகும். ஸோ இந்த கைட்ஸ் இருக்குல்ல அதாவது அந்த ட்ராக்கில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாறுபடக்கூடிய ஒரு காந்த பாயத்தை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதில் கொடுத்துருப்பாங்க. அதாவது சவுத் போல் இருந்தால் நார்த் போல் இருந்தால் சவுத் போல் அந்த மாதிரி அது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மாறும்போது சவுத் போல் இருந்த இடத்துல நார்த் போலும் நார்த் போல் இருந்த இடத்துல சவுத் போலும் மாறும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து அப்படியே திருப்பி நடக்கும். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரும். ஸோ இதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக எவ்வளோ கிலோமீட்டர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு ரயில்வே ட்ராக் போடுறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கும். இது மூலம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா அது போகுது. ஸோ நான் இது வரைக்கும் சொன்னது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலான பர்மனன்ட் மேக்னெட்ஸ் கிடையாது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்ஸ். எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் அப்படின்னா
அந்த ஒரு கண்டக்டர் வந்துட்டு அதில் வச்சுருப்பாங்க. அதில் வந்துட்டு சப்ளை கொடுக்கறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அது எலக்ட்ரோ மேக்னெட்டாக மாறும். ஸோ இருக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு இன்ஸ்டாலேஷன் மெத்தட் தான். மெயின்டெனன்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பென்சிவான ஒரு மெத்தட்ஸ் தான். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மூலமாக வந்துட்டு நமக்கு ஃபாஸ்டஸ்ட்டான ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் மெத்தட் கிடைக்கும். ஸோ ஃப்ளைட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புல்லட் ட்ரெயின்ஸ் தான் வந்துட்டு அதிகமான ஸ்பீடில் போகக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் மெத்தடாக வந்துட்டு நமக்கு இருக்கும். ஸோ சைனாவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு புல்லட் ட்ரெயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணாங்க, அங்கே தான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலையும் வந்துட்டு இந்த புல்லட் ட்ரெயின்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அகமதாபாத்திலிருந்து மும்பை, மும்பை டு அகமதாபாத் இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்தியாவில் புல்லட் ட்ரெயின்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 2023 வந்துட்டு லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய பட்ஜெட் எவ்வளோ, ரொம்ப எக்ஸ்பென்சிவான மெத்தட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. இதோடைய பட்ஜெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,08,000 crore வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோடைய பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஒரு மெத்தட் அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அதோடைய டிக்கெட் விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு மேக்னெட்டிக் லிவிடேஷன் ட்ரெயின்ஸ் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி இதை பற்றின அதிக விளக்கம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்ட வீடியோ தான் அந்த வீடியோ வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய விளக்கங்கள் கிடைக்கும். ஸோ அந்த வீடியோவில் வந்துட்டு தமிழ் கிரியேட்டரோட நான் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பை, சி யூ அப்படிங்கிற சொல்ல மாட்டேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. டாட்டா. புரியுது, பாட்டு பாடுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, எத்தனை பேர் அதை ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு தெரில. முன்னாடி போன வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது முன்னாடி வந்துட்டு என் தம்பி உட்காந்துட்டு நான் பாட்டு பாடுறேன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எஸ்கேப் ஆகிட்டான். அடுத்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கூட இருந்தானா கண்டிப்பாக அவனை மியூசிக் போட வச்சு பாட்டு பாடிடலாம். கோச்சிக்காதீங்க.